இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியில் அமைக்கப்பட்ட நம்ப சென்னை என்ற எழுத்து வடிவத்தையும் இ பைக், நியூ ஜெனரேஷன் சைக்கிள் போன்றவற்றையும் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் மற்றும் ஆணையர் திரு பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி அவர்கள் படத்தை கேலி சித்திரம் வரைந்து கட்டுரை வெளியிட்டுள்ள ஆனந்த விகடன் பத்திரிகை மற்றும் ஆசிரியரை கண்டித்து பாஜக சிறுபான்மை பிரிவு அணி முஸ்லிம் ராஷ்டிரிய மாநில தலைவர் பாத்திமா அலி தலைமையில் அண்ணா சாலையில் உள்ள ஆனந்த விகடன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் புத்தகங்களை அவர்கள் எரிக்க முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் தேர்தல் பரப்புரை சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதி செயலாளர் மதன்மோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி மற்றும் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் மீனவர்களிடையே திமுக திட்டங்களை குறித்து பேசினார். அப்போது அவர் மக்களிடமிருந்து பெறும் கோரிக்கைகளை 100 நாட்களுக்குள் தீர்த்து வைக்கப் போவதாக அருமையான திட்டத்தை திமுக தலைவர் சொல்லியிருப்பதாக தெரிவித்தார். பின்னர் அவர் பேசியதாவது, ஆயிரம் விளக்கு தொகுதி நேற்று அண்ணா நகர் தொகுதி, இன்னைக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி, அதில் ஒவ்வொரு தரப்பு மக்களையும் நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். அதில் நான் அவங்ககிட்ட எல்லாம் பேசும் பொழுது பெரும்பாலும் பொதுமக்களுடைய கோரிக்கையை எங்கே போய் சொல்லுவாங்கன்னா, மக்கள் குறை தீர்க்கும் நாள்னு கலெக்டர் வார வாரம் ஒரு மீட்டிங் போடுவார், அதில் எப்பயாவது அமைச்சர் கலந்துக்குவார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி டாக்டர் ஜி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த போயஸ் கார்டன் வேதா இல்லம் இன்று நினைவில்லமாக தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இங்கு அவர் பயன்படுத்திய தங்கம் நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் அவரது வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் புகைப்படங்கள், அவர் பயன்படுத்திய பொருட்கள், அவர் படித்த நூல்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. திறப்பு விழாவில் தலைமைச் செயலாளர், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர், பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட எண்ணற்றோர் கலந்து கொண்டனர். பாஜக பொறுப்பில் இருந்து விலகிய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் கட்சியில் இணைக்கப்பட்டார். தற்போது அவர் செய்தியாளரை சந்தித்து பேசினார். மாற்று சிந்தனை தமிழகம் முழுவதும் காணப்படுகிறது. மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டிய அரசு அமைய வேண்டும். ஒரு நேர்மையான அரசியல் உருவாக்க இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய சூழலில் மாற்று அரசியல் வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர் பேசியதாவது, கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை செயல்படுத்த முடியும் நம்பிக்கை இருக்கு. மனிதர்களை மனிதராக பார்க்கும் ஒரு அரசு அமைக்க வேண்டும். அது என்னைக்கு நம்ம அமைக்கிறோமோ அன்னைக்கு தான் தமிழ் மனிதர்கள் நல்ல சுதந்திரமாக வாழ முடியும். நம்ம இப்போ இருக்கிற சுதந்திரம் வந்து நம்மளே மனசுக்குள்ள நம்மளாக ஒரு சுதந்திரத்தை, ஒரு கோட்பாடை நம்மளே வரையறுத்து விட்டுக்கிட்டு அதில் நம்ம சுதந்திரமாக இருக்கதா நம்ம நினச்சிக்கிறோம். மறைந்த எழுத்தாளர் இளவேனில் அவர்களின் திருவுருவப்படத்தை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்கள். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள முத்தமிழ் பேரவை திருவாவடுதுறை டி என் ராஜரத்னம் கலையரங்கத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் திரு நல்லகண்ணு அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினார்கள். Abler HD Canada and press the bell icon to get new video updates.